என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னடா அடுப்பை திறந்த உடனே அடுப்பை காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பச்சை பட்டாணி போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரெடியாக சமைக்கக்கூடிய ஒரு சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ணுறோம். இதை எப்படி பண்ணுறோம், என்னெல்லாம் போடுறோங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முதல்ல இருந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும். பாதியிலே பார்த்துட்டு லைக்கோ கமெண்டோ ஷேரோ போட வேண்டாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே, இல்லை பட்டை வகை பெருஞ்சீரகம் 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா 1 பெரிய பல்லாரியும் 1 பெரிய தக்காளியும் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். நல்லா போட்டு வதக்கின பிறகு அந்த பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கும் தெரியுமா, அது அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 1 சின்ன கிளாஸுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறோம். இதில் வந்து வெங்காயத்தில் உள்ள தண்ணி, அந்த தக்காளி பழத்தில் உள்ள தண்ணிலாம் இறங்கும். அதை பாருங்கள், கொஞ்சம் தான் ஊற்றுனேன். நல்லா தீய சிம்மிலே வச்சு வேக வைங்க, ஏன்னா பட்டாணி நல்லா வேகணும், அதுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு தோல் உரித்து நல்லா மசித்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த கலவையில் வெறும் கரம் மசாலாத்தூள், கொஞ்சோண்டு காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். இதில் வத்தத்தூள் இல்லை, அதே சமயம் மல்லித்தூள் இல்லை. நீங்கள் பாருங்கள், காரத்துக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள் தான் போட்டிருக்கிறேன். 1 பட்டை இஞ்சி பூண்டு இதுதான் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 தான் போட்டுக்கேன், ரொம்ப காரம் போடலை. ஒருவேளை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா தாளிச்சம் ஒன்று போல் நல்லா விரவி விட்டுக்கிட்டு, அதாவது இந்த கிளறி விட்டுக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் குக்க, அந்த பச்சை வாசனை மசாலா போகணும்ல, அந்த மசாலா உள்ள பச்சை வாசனை போகிறதுக்காக 2 செகண்ட் மூடி வச்சு இறக்குறோம். சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நல்ல சப்பாத்திக்கு சைடிஷ் ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என்ன செஞ்சோங்கிறது உங்களுக்கு தெரியும். சூப்பரான ஒரு சைடிஷ் சப்பாத்திக்கு, ஏன் இடியாப்பத்துக்கு, தோசை கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து முழுசாக பார்ப்பீங்க, பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். பார்த்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.